சக்சஸ் சரித்திரங்கள் வெறும் வார்த்தையா மட்டும் இல்லாம பலரோட வாழ்க்கையிலையும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிற மாற்றம் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு சுஜித் குமார் அவர்கள் தான் இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட். வணக்கம் சார், திஸ் இஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஃபார் கமிங் டு தி ஷோ. சுஜித் குமார் சாரை உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இன்னும் சில பேர் வந்து யார் இவர் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒன்று சொல்கிறேங்க, இந்த ஷோவுக்கு வர்றதுக்கே சீட்டு கொடுத்தாதான் வருவேன் அப்படின்னு சொன்னவர் இவர். என்னங்க, எங்கே போனாலும் சீட்டு கொடுத்தாதான் வருவேன் பேசுவேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன அரசியல்வாதியா? மேடம், ஸ்டார்டிங்கே நீங்கள் அரசியல் சீட்டான்னு கேட்டுறாதீங்க. நான் எங்கே சீட்டு கேட்டாலும் எஜுகேஷனல் சீட், காலேஜ் சீட்டு கொடுத்தா தான் வருவேன்னு சொல்கிறேன். எதுக்காக காலேஜ் சீட் கேட்குறீங்க நீங்கள்? இல்லை, என்னுடைய மாற்றம் ஃபவுண்டேஷனே அதுதானே. சுஜித் குமார் அவர்கள் வந்து தானத்தில் சிறந்தது கண்தானம் சொல்லுவாங்க, அன்னதானம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லா தானத்தை விட மிகச்சிறந்த தானம் கல்வி தானம் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஃப்ரீ காலேஜ் எஜுகேஷன் பல நூற்றுக்கணக்கான ஏழை மாணவ மாணவிகளுக்கு ஒவ்வொரு நாளும் அது ஒரு ரியாலிட்டியாக மாறிக்கிட்டு இருக்கு. டெஃபினெட்லி ஐ வாண்ட் ஷேர் வித் யூ. கண்டிப்பாக இவருடைய இந்த செயல்பாட்டை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால், ரொம்ப வித்தியாசமான ஒரு அணுகுமுறை மூலமாக தான் எல்லாருக்கும் இந்த கல்வியை அவர் வந்து பகிர்ந்துட்டுருக்காரு. அண்ட் தட்ஸ் அ வெரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி ஃப்ரம் அ பர்சன் ஹூ யூஆர் ஒர்க்கிங். இல்லைங்க சார், யூ ஆர் ஸ்டில் ஒர்க்கிங், யூஆர் ஒர்க்கிங் இன் இன்ஃபோசிஸ். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியில் நீங்கள் HR-ல இருக்கீங்க இல்லையா? மாற்றம் ஃபவுண்டேஷன் ஆரம்பித்தது 6 வருஷம் முன்னாடி. அப்போ 6 வருஷம் முன்னாடி நீங்கள் இன்ஃபோசிஸில் பெரிய தலையா சார்? பெரிய தலையெல்லாம் இல்லை மேடம், நாங்கள் வந்து ஒரு சீனியர் லீடராக இருக்கேன். நான் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக யூ கனெக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு காலேஜ் சீட்ஸ். எப்போ இது நடந்தது? 2013. ஸோ ஐ ஹவ் பீன் வித் இன்ஃபோசிஸ் 17 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபோசிஸில் 17 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பப்ளிக் ஸ்பீக்கிங் என்னோட பெரிய பேஷனாக இருந்தது. பப்ளிக் ஸ்பீக்கிங்னா ஐ mainly do career counseling sessions. So every year in our annual vacation starts from April 1st to 10th. In the 10 naal office in the leave edutha Tamil Nadu la iruka pala kugramathila career counseling sessions kaga porudhu undu. Yen appadina innikum Tamil Nadu la rendu kolanda porunda adu engineering medicine thavara vera edhum padikkoda mattaanga. Adha adha career option. Porundhadum yen paiyan doctor aga poranga, engineer aga poranga. So adanal different career options kudukkuradhukaga I go and speak about it. இதுலயும் தப்பான ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் நீ படிக்கணும்னா தாராளமாக படிக்கலாம், மெடிசன் படிக்கலாம், பட் இது தவிர நிறைய கெரியர்ஸ் இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக போவேன் நான். ஸோ மதுரையில் ஒரு ஈவெண்ட், லார்ஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்த ஈவெண்ட் பேசி முடிச்சாச்சு. முடிச்சோடனே நார்மலாக முடிச்சோடனே வந்து உங்களை கேள்வி கேட்பாங்க நிறைய பேர். அது ஒரு தமிழ் டெய்லி நடத்தின ஈவெண்ட். அந்த எடிட்டர் வந்து சொன்னார், வெளியில் ஒரு பொண்ணு இருக்கா சார், உள்ளே வரமாட்டேங்கிறாவ, நீங்கள் அவளுக்கு ரெண்டே கேள்வி தான் கேட்கணுமா அவங்கக்கிட்ட, கேட்டுவிட்டு உடனே போகணுன்றா, கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா அப்படின்னாங்க. ஸோ இந்த பொண்ணை வெளியில் போய் பார்க்கும்போது அவளை பார்த்தா டக்குன்னு ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கான வளர்ச்சி தான் இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட. அவள் போட்டிருந்த சல்வார் கமீஸ், நம்ம யாரும் வீட்டில் நைட் ட்ரெஸ்ஸாக கூட போட மாட்டோம், நம்ம வீட்டில் கால் மீதியாக கூட யூஸ் பண்ண மாட்டோம், சில பேர் வீட்டில் ஓரமாக போட்டிருப்பாங்க. ஷி வாஸ் லிட்ரலி வேரிங் ரேக்ஸ். ஒரு 2 நோட்புக்கை செஸ்ட் ஓரமாக அப்படி வச்சுட்டு இருந்தேன். இந்த மதுரை தமிழே கேட்க அழகாக இருக்கும். போன உடனே அவள் யார் என்னன்னா சொல்லலை. பார்த்தோன்னே என்னை பார்த்தோன்னா அண்ணே வணக்கண்ணே, நீங்கள் பேசுனது சில விஷயம் புரிஞ்சிச்சு, சில விஷயம் எனக்கு புரியல, படித்தோடனே ஒரு வேலை கிடைக்கணும்னே அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்கள். ஷி வாஸ் வெரி கிளியர், என்ன கேட்கணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தேன். படித்தோடனே ஒரு வேலை கிடைக்கும் என்ன, யாருமே அவளை டேரெக்டாக கேட்டதில்லை. ஸோ ஐ ஆஸ்டர், நீ என்னம்மா படிக்கிற அப்படின்னு. 12ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கேன், 12th ரிசல்ட்ஸ் வரல, 3 ரிவிஷன் எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு, நல்லா படிப்பேன், ஏன்னா படித்தோடனே ஒரு வேலை கிடைக்கணும், இதே தான் திருப்பி சொல்கிறேன். இப்போ கேட்டேன், வேறு யார் இருக்கா வீட்டில் அப்படின்னு கேட்டால், அம்மா இறந்துட்டாங்க. தென் ஷி வாஸ் இன் கிளாஸ் 8, அம்மா இறந்துட்டாங்க. அப்பா முழு நேர குடி, ஒரு தம்பி ஒரு தங்கச்சி. அப்போ சொன்ன, யார் உன்னை படிக்க வைக்கிறான்னு கேட்டப்போ அவள் சொல்கிறா, நான் தானே 4 வீட்டில் பாத்திரம் தைக்கிறேன் அப்படின்றா. காலையில் 2 வீட்டில் பாத்திரம் தைக்கிறேன், சாயங்காலம் 2 வீட்டில் பாத்திரம் தைக்கிறேன். இட் வாஸ் லைக் அ டைட் ஸ்லாப். வீட்டு வேலை செஞ்சு அவளும் படிக்கிறா, தம்பி தங்கச்சியும் படிக்க வைக்கிறா. ஓகே, நான் அப்போ நான் கேட்ட ஒரு கேள்வி, எனக்கு இது புரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் என்கவுண்டரிங் சம்திங் லைக் திஸ். ஸோ ஐ ஆஸ்டர், ஆனால் அவள் முகத்தில் ஒரு சலனமும் கிடையாது, ரொம்ப கேஷுவலாக பேசுகிறேன். நான் சொன்னேன், எவ்வளோ மார்க் வாங்குறேன்னு கேட்டேன் நான். இப்போ சொல்ல 12th ரிசல்ட்ஸ் எனக்கு ஒன்றும் வரலன்னு. 3 ரிவிஷன் எக்ஸாம் வச்சாங்க, நான் கம்மியாக வாங்கின மார்க் 1154 அப்படின்றா, 1200. So that's the least that she has scored. Revision exam. But 12th, எனக்கு இதை விட நிறைய மார்க் வரும். அப்போ நான் கேட்டேன், நீ என்ன பண்ணுவோம், உன்னோட டெய்லி ஷெட்யூல் சொல்லு எனக்கு அப்படின்னு கேட்டேன். தமிழில் ஒரு சேயிங் இருக்குது, 3 மணிக்கு எழுந்தால் முனிவன் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க 4 மணிக்கு எழுந்தான், 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்க. சொல்கிறேன், 3 மணிக்கு நான் டெய்லி எழுந்திரிப்பேன் காலையில், ஷி வேக்ஸ் அப் அட் 3 o'clock, 3 to 5 ஷி ஸ்டடீஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னே படித்து முடிச்சிருவாளாம். 5 to 6 மணி வரைக்கும் தம்பி தங்கச்சிகளுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டு 6 மணிக்கு வேலைக்கு போகிறாள். 6 to 7 ஒரு வீட்டில், 7 to 8 1 வீட்டில்,
திருப்பி வர தம்பி தங்கச்சியை ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாள். திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகு தான் சாயங்காலம் அதே மாதிரி ஷீ கோஸ் ஹோம், தம்பி தங்கச்சிக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு ரெண்டு வீட்டில் வேலை செய்கிறேன். வந்து 8 மணிக்கு தம்பி தங்கச்சியெல்லாம் தூங்க வச்சுட்டு 8 to 11 ஷீ அகெயின் ஸ்டடீஸ், 11 o'clock ஷீ ஹிட்ஸ் பெட். இதுதான் அவளோட டெய்லி ரொட்டீன். 11 to 3 தான் அவள் தூங்குறாள். இப்போது எனக்கு அது வரைக்கும் நிறைய பேர் உதவி கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா மேடம், உதவின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு பண்ணுறது வாலெட்டை திறந்து பைசா எடுத்து கொடுக்குறது. யூ ஹவ் டன் இட், ஐ ஹவ் டன் இட், எல்லாருமே பண்ணியிருப்பாங்க அட் சம் ஸ்டேஜ். எனக்கு அன்றைக்கி தோணுன ஒரே விஷயம், ப்ராப்ளி தேட் வாஸ் மை மொமெண்ட் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் நினைக்கிறேன். ஐ டென்ட் வாண்ட் டு கிவர் மணி, பைசா கொடுக்காமல் எனக்கு உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியல. என்னோடய பிஸ்னஸ் கார்டு எடுத்து கொடுத்தேன், உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தேன்னு என்னை கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக நான் வாங்குகிற சம்பளத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும். மோஸ்ட் ஆஃப் அஸ் டவ், நம்ம வீட்டில் மேடாக வேலை செய்கிறாங்க, யாரையா படிக்க வைக்கிறோம், கண்டிப்பாக இந்த பொண்ணை படிக்க வைக்க முடியும்னு தெரிஞ்சு. பட் த மொமெண்ட் ஆஃப் என்லைட்மெண்ட் எதுக்குன்னா, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களேன்னு தோணுச்சு எனக்கு அன்றைக்கி. நம்ம பார்க்குறது ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன பண்ணணும்னா தெரியல, அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் தான். அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் பால் கோயலோ ஸ்டேட்மெண்ட்ஸ், வென் யுவர் இன்டென்ஷன்ஸ் ஆர் பியூர், லைஃப் ஐ மீன் வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸஸ் கம் அரவுண்ட் யூன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு போகும்போது அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகிறதுக்காக நான் காரில் போகும்போது என்னோடய ஃபோன் எடுத்து நம்பர்ஸ் பார்த்துட்டே வரேன். என்னோடய ஃபோனில் பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் இருந்தது. ஒன்று லாட் ஆஃப் ஹெச்ஆர் ஹெட்ஸ் நம்பர்ஸ், நிறைய காலேஜ் சேர்மன்ஸ் நம்பர் இருந்தது. என்ன நிறைய காலேஜ் போகிறதுனால யோசிச்சு பார்த்தீங்க, ஏன் நம்ம தான் எல்லா காலேஜுக்கும் போய் ஃப்ரீயாக தான் பேசுகிறோம், ஒரு காலேஜில் சீட்டு கேட்டால் என்னன்னு தோணுச்சு. அது வரைக்கும் நீங்கள் இந்த ஃப்ரீயாக தான் பேசிட்டு, அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஐ ஜஸ்ட் கோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றக்காக தான் பண்ணும். பிகாஸ் ஐ ஒர்க் ஃபார் அ கம்பெனி, ஐ கேனாட் சார்ஜ் ப்ரொஃபஷனலி, அது மாதிரி இருக்கக்கூடாது, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ சென்னையில் ஒரு காலேஜ் சேர்மனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்குது சார், நான் அப்படி தான் பார்த்தேன் இந்த ஸ்டூடெண்ட்டை, இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரே ஒரு சீட் ஃப்ரீயாக கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தார். சார் யோசிக்கிறார் போல் அப்படின்னு நினச்சி நான் சொன்னேன், சார் நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாம், நீங்கள் ஒரு சீட் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா நான் ஹெச்ஆரில் இருக்கேன் இல்லையா, நான் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறேன், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்க்கு நான் ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கும் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஹெச்ஆர்லேருந்து யாராவது ட்ரெயின் பண்ணால் உடனே ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிடுவாங்க நினச்சிக்கிறாங்க. அண்ட் அவர் கொஞ்சம் சைலண்டாக இருந்தவர், ஒரு சீட்டுக்கு பதிலாக நான் 20 சீட் தரேன்னு சொன்னார். ஹீ செட், லுக் ஐ டூ மை சிஎஸ்ஆர், என்னால் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஐ கிவ் இட் யூ, நீங்கள் 20 குழந்தைங்களை படிக்க வைக்க. நான் சடன்லி திஸ் பிகம் எ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் கேட்டது ஒன்று கிடைச்சது 20. அப்போ தோணு எனக்கு ஒரு விஷயம், இது ஏதோ சின்னதாக முடியாதுன்னு மட்டும் தெரிஞ்சது. சேவ ஆர்ஜே ஃப்ரெண்ட், அவங்ககிட்ட சொன்னப்போ சொன்னால், வா நம்ம ரேடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மாற்றம்னா இப்போ பேர்லாம் வைக்கலை, 20 பேர் படிக்க வைக்கிறோம், இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள், பட் இதுதான் க்ரைட்டீரியான்னு மட்டும் எழுதி வச்சிடலாம்னு நினச்சி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து, ஐ ரோட் 5 ground principles ஃபார் த ஃபவுண்டேஷன். அப்போ மாற்றம் பேர் வைக்க, ஃபஸ்ட்டு யாருக்கு சீட் கொடுப்போம்னா ஆர்ஃபன் சில்ட்ரன் வில் கெட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த பொண்ணு வாஸ் சிங்கிள் பேரண்ட், அப்பா மட்டும்தான் இருந்தார். பட் ஆஸ் வெல் சொன்னார், அப்பா இருந்தும் ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஃபன் சைல்டு, செகண்ட் கேர்ள் சில்ட்ரனுக்கு, கேர்ள் சில்ட்ரன் ஆல்வேஸ் கெட் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இன் ஃபவுண்டேஷன். சிங்கிள் பேரண்ட், எக்கனாமிக்கலி டிப்ரைவ்டாக இருக்கணும். இது எல்லா கிரைட்டீரியாவும் இருக்கும், இதில் ஏதாவது ஒரு கிரைட்டீரியா. பட் டாப் ப்ரிஃபரன்ஸ் ஆர்ஃபன் சைல்டு, எனக்கு ஒரே ஒரு சீட் தான் இருக்குது அப்படின்னா தட் சீட் வில் ஆல் கோ டு அன் ஆர்ஃபன் சைல்டு அப்படின்னு. ஸோ இந்த 4, 5, 6 ஒரு வயசில் ரொம்ப தெளிவாக இருந்தோம், அஸ் மச் அஸ் பாசிபிள் வில் நாட் டேக் பப்ளிக் டொனேஷன்ஸ். ஸோ இன்றைக்கும் மாற்றம் ஃபவுண்டேஷனோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா யூ வில் நாட் ஃபைன் டொனேட்னு ஒரு ஐக்கன் பார்க்கவே முடியாது, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் இருக்காது அதில். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விச் இஸ் நான் காம்ப்ரமைசிங் ஃபார் அஸ், எங்களோட பெனிஃபிஷியரிஸ் யார், என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களோட ஒரு ஃபோட்டோவும் எங்களோட வெப்சைட்டில் பார்க்க முடியாது, வி டோன்ட் பப்ளிஷ் தட் எனிவேர் அவுட் சைட். ஸோ இ நீஸ் ஏ டிக்னிட்டி இன் கிவிங் ஹஸ் டு பி தேர். என்கிட்ட படிக்கிற குழந்தைங்க யாருன்னு காலேஜ் சேர்மனுக்கு தெரியும், அவங்க பிரின்சிபலுக்கு தெரியும், அங்கே இருக்கிற வாத்தியார்களுக்கு கூட தெரியாது, அவங்க ஃபவுண்டேஷன் ஸ்டூடெண்ட் அப்படின்றது. ஸோ வி வாண்ட் டு ப்ரொடெக்ட் தட் ஐடென்டிட்டி. வாட் ஸ்டார்டட் வித் திஸ் ஒன் கேர்ள், இன்றைக்கி 677 பேர் படிக்கிறாங்க அக்ராஸ் 35 different காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ், இன்ஜினியரிங், மெடிசின் அண்ட் வேரியஸ் கோர்சஸ். ஆவரேஜாக என்ன செலவாகும் சார்? சராசரி 10 லட்ச ரூபா ஆகும் ஃபார் ஹாஸ்டல். ஏன்னா இப்போ அக்காமடேஷன்னா நான் ஹாஸ்டல் கொடுக்கணும், அவங்களுக்கான டிரான்ஸ்போர்ட் கொடுப்பாங்க காலேஜ். அதாவது எம்ஓயு சைன் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ சீட், 4 years ஆஃப் டியூஷன் ஃபீ, ஹாஸ்டல், அண்ட் இஃப் யூ ஆர் அ டே ஸ்காலர்னா டிரான்ஸ்போர்ட்டும் கொடுத்துடணும். மை குட்னஸ், அப்படி தான் சைன் பண்ணுறது. ஒன்லி ஃபீ தேட் வி ஆஸ் அ ஸ்டூடெண்ட் டு பே இஸ் எக்ஸாமினேஷன் ஃபீ, அது ஒரு செமஸ்டருக்கு 600 ரூபாய் வரும். அது ஏன் அது மட்டும் பண்ணணும்னு சொல்லிடுறேன், நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்த்து நீ என்னை படிக்க வைக்கவே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது, ஃபவுண்டேஷன் தானே படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அந்த 600 ரூபாயை மட்டும் வி என்ஷோர் தட் தே பே. இந்த வருஷம் ஒரு பையன் பிளேஸ் ஆனால், நார்மலாக இன்டர்வியூ நடந்துச்சுன்னா ரிசல்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்லவே மாட்டாங்க, தே ஒன்லி கிவ் டு தி காலேஜ் பிளேஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட சொல்லி தான் சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு மட்டும் அங்கேயே இன்டர்வியூ முடிஞ்சோடனே ரிசல்ட் சொன்னாங்களாம், அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஃபோன் பண்ணி அண்ணே எனக்கு மட்டும் ரிசல்ட் உடனே சொல்லிட்டாங்கன்னே உங்களுக்கும் அம்மாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு. என்னடா சொன்னேன் அப்படின்னு, அப்போ கம்பெனியில் அந்த டாப் கம்பெனிலேருந்து கேட்டாங்களாம் அவனை, ஒய் ஷுட் ஐ கிவ் யூ திஸ் ஜாப், உனக்கு இந்த ஜாப் நான் ஏன் கொடுக்கணும், இந்த ஜாப் கொடுத்தா உனக்கு ஏன் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு விஷயம் சார், ஒன்று ஐ கம் ஃப்ரம் அ வெரி புவர் பேக்ரவுண்ட், ஸோ திஸ் ஜாப் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், அது ஒன்று சொன்னேன்.
அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் சொன்னேன் சார், என்னுடைய ஃபவுண்டேஷனில் 676 தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க எனக்கு, நான் இந்த வேலையை வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன ரோல் மாடலாக பார்ப்பாங்க அப்படின்னு. ஸோ தட் இஸ் வாட் இஸ் திஸ் ஜாப் இஸ் இம்பார்ட்டன்ட் சார். ஏன்னா என்ன நான் இது என்னை பார்த்து தானே அவங்க அடுத்து படிக்கணும் அப்படின்னா. இந்த இன்டர்வியூ ஹெச்ஆர் பண்ணுறப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ தம்பி நீ போய் இப்போயே கால் பண்ணி சொல்லு, இந்த ரிசல்ட்ஸ் வரதுக்கு 2 நாள் ஆகும், நீ மட்டும் உனக்கு மட்டும் நான் எக்ஸப்ஷன் கொடுக்குறேன், நீ கால் பண்ணி சொல்லிடு, நீ செலக்டட்னு சொல்லிடுது. So that's what they repay. நாங்கள் வந்து வெறும் வி டோன்ட் வாண்ட் பி அ பாடி ஷாப்பிங் என்ஜிஓ, இந்த எல்லாம் ஐடி கூட தான் போகணுன்னு. 37 ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ட்ரெயின் ஃபார் சிவில் சர்வீசஸ், ஓ 10 ஆஃப் தெம் வாண்ட் டு கெட் இன் டு டிஃபென்ஸ். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் திரு சுஜித் குமார் அவர்கள், மாற்றம் ஃபவுண்டேஷனோட நிறுவனர். 6 வருஷம் முன்னாடி ஒரு பொண்ணு உங்களை வந்து கேட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க, பட் இப்போ வந்து நீங்கள் யூ மஸ்ட் பி ஸ்க்ரீனிங் ஒரு ரெகுலர் ரொட்டீனாக அதை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு சிஸ்டம் உங்களுக்கு இருக்கும்ல, அதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்க? மொத்தம் ஒரு 10 பேர், 10 பேருமே அவ்வளோ கோஃபவுண்டர்ஸ், எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். எல்லாம் உங்கள் ஆஃபீஸ் கலீக்ஸ் தான், சம் ஆர் மை ஆஃபீஸ் கலீக்ஸ், சம் சில பேர் வெளியில் இருக்காங்க. யூ ஆல்சோ ஹேவ் அ யங் பாலிட்டீஷியன் இன் ஆர் டீம். அப்படியா? ஆமாம். பட் ஒன்லி நான் ஒர்க்கிங் மெம்பர், பட் ஃபுல் டைம் என் மாற்றம் இஸ் மை வைஃப். அவங்களுக்கு இந்த மாற்றம் ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு பேச்செக் வருதா? இல்லை. ஸோ சம்பளம் வாங்காமல் முழு நேரம் ஊழியர் அவங்க தான். ஸோ அது நிறைய பேர் கேட்கறது உண்டு, ஏன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, ஃபேமிலி எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோல் அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு பேருமே ஒரே சைடில் இருந்தால் தான் தென் இட் மூவ்ஸ். இப்போ நான் நார்த் போல், என் ஒய்ஃப் சவுத் போல் இருந்தால் இட்ஸ் நெக்ஸ்ட் இம்பாசிபிள். பசங்களை யார் பார்த்துக்கிறாங்க? ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. என்னோட ஆஃபீஸ் வந்து இட்ஸ் இந்த சேம் அப்பார்ட்மெண்ட் தட் வி மேனேஜ். ஸோ எங்கள் லிட்டரலி இந்த 10 பேரோட ஃபவுண்டர்ஸ்னா அவங்களோட என்டையர் ஃபேமிலி இஸ் இன்வால்வ். ஸோ எங்களோட இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்னு சரி, இன்டர்வியூ ப்ராசஸ்னு சரி, 4-year-old வில் பி இன்வால்வ். நிறைய பேர் 4-year-old என்னங்க பண்ணுவாங்க? ஒன்றும் இல்லை, 4-year-old கிட்ட அப்ளிகேஷன் போய் கொடுத்து கூட்டிகிட்டு வர சொல்லுவோம் கேண்டிடேட்டை. ஸோ ரைட் ஃப்ரம் யங் ஏஜ் வி வாண்ட் தம் டு பி இன்வால்வ். பட் வாலண்டியர்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600-700 வாலண்டியர்ஸ் இருக்காங்க அக்ராஸ் தமிழ்நாடு, சம் ஆஃப் தம் ஹூம் யூ ஹவ் நாட் ஈவன் மெட் டில் நவ். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு ஃப்ரீ சீட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஒன்று வரும், நிறைய ஃப்ராடலண்ட் ரிக்வெஸ்ட்டும் வரும் எங்களுக்கு. நாமக்கல்ல ஒரு வெரிஃபிகேஷன் போனாங்க, போன அந்த பையன் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறான், ஆனால் அவர் உங்கள் வீடோட 4 மடங்கு பெரிய வீடு வச்சுருக்காருன்னா, 4-7 கடை இந்த நீல்கிரிஸ் மாதிரி ஷாப், 7 ஷாப்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ரொம்ப கோவத்தில் தான் நான் கேட்டேன், சார் இவ்வளோ வசதி இருக்கே என்னன்னா, சார் சார் 100-ல் 1 போட்டுமே, 10-11 ஒன்று இருக்கட்டுமே, ஃப்ரீ சீட் தானே, அந்த பைசா அவனை வேற எதுக்காக யூஸ் பண்ணுறான், அவர் அப்படி திருடியா தானே சம்பாதிச்சிருக்கார். அப்படி தான். ஸோ அதனால் அதெல்லாம் கஷ்டமான விஷயம், ஏன்னா அமௌண்ட் ஆஃப் டைம் நாங்கள் இந்த ஃப்ராட்லண்ட் ரெக்வஸ்ட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். டெலிஃபோன் வெரிஃபிகேஷன் நடக்கும், வீட்டிலேருந்து எல்லா கேள்வியும் கேட்டுருவாங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க யாராவது, அந்த வெரிஃபிகேஷன் ஃபார்ம்லேயே அக்கம் பக்கத்தில் விசாரித்து நீங்கள் சைன் வாங்கி தான் எடுத்துகிட்டு வரணும். தென் வி கால் தம் ஃபார் அ ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ, அது ஒரு கார்ப்பரேட் பேனல் மாதிரி ஒரு 3 பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அட்மிஷன் போடுற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஐ மீட் தம் பர்சனலி. ஸோ ஃபைனலி ஒரு 4 stages ஆஃப் இன்டர்வியூஸ் தாண்டி தான் வி அட்மிட் தம் இன்டு அ காலேஜ். உங்களுடைய தலைமை ரொம்ப பியூராகவும் ஜெனுவினாகவும் இருக்கிறதுனால அது கிராஸ் ரூட் வரைக்கும் உங்களுடைய எல்லாருமே அந்த மாதிரி சின்சியரா. எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆனவங்க, எனக்கு 85 வயசுலலாம் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, 85-year-old சீனியர் சிட்டிசன், இந்த ஏரியாவில் எதாவது இருந்தால் சொல்லுப்பா நான் போய் வெரிஃபை பண்ணி வந்து கொடுக்குறேன்றவங்க. வண்டர்ஃபுல். இது வரைக்கும் நீங்கள் 6 வருஷமாக எத்தனை சீட்டு கொடுத்துருப்பீங்க சார்? 677 மேடம் டோட்டலாக, இது வரைக்கும் 677 பேர் படிக்கிறாங்க. இப்போ ஒரு பேட்ச் படிச்சு முடிச்சு வந்திருக்கணும், ரெண்டு பேட்ச் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் வேலை நல்ல வேலை கிடைச்சி. அப்சலூட்லி. கோர் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கோர் இன்ஜினியரிங்கில் போய் சேர்ந்துருக்காங்க, ரைட் ஃப்ரம் டிவிஎஸ் லூகாஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து, டாப் ஐடி கம்பெனிஸ், எல்லா டாப் ஐடி கம்பெனிஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட். சில பேர் வந்து சிவில் சர்வீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க சிவில் சர்வீஸ்க்காக. டிஃபென்ஸில் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ரன்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் ட்ரைனிங் சென்டர் இன் கோயம்புத்தூர். ஸோ அவர்கிட்ட போய் சில பேர் டிஃபென்ஸ்க்கு உள்ளே போகணுன்றாங்க. சம் ஆஃப் தம் வாண்ட் டு பி ப்ரொஃபஸர்ஸ். இதில் என்ன இப்போ லாஸ்ட் வீக் கேட்டப்போ தான் எனக்கு 2 இன்ட்ரெஸ்டிங். 1 girl wants to be an actress. அவங்க வந்து ஷீ இஸ் ஆல்ரெடி டூயிங் ஆங்கரிங் ஃபார் ஷோஸ் எல்லாம், ரொம்ப சீரியஸாக இருக்காவ, ஐ வாண்ட் டு பி அன் ஆக்ட்ரஸ்னு ஒரு பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீன்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறவங்க. சில பேர் நாங்கள் எங்கள் லைன்லேயே கொண்டு வரணும்னு பார்க்குறோம் ஹெச்ஆரில், பிகாஸ் இப்போ நீங்கள் இருக்க முடியாது, டிசிஷன் மேக்கராக இருக்க முடியாது. பட் 5-7 இயர்ஸ் கழிச்சு வென் யூ ஹவ் த அத்தாரிட்டி டு ரெக்ரூட் சம்படி. அந்த பொண்ணு சொன்னீங்க இல்லையா, அதுதானே உங்களுக்கு இட் ஸ்டார்டட் ஆஃப் திஸ் ஹோல் மாற்றம் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுதுங்க? வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் பேட்ச் இல்லைங்களா, ஷீ ஒர்க்ஸ் ஃபார் அ ரோபோட்டிக்ஸ் ஃபார்ம் இன் பெங்களூர், 6.75 lakh சேலரி ஆனுவல் பேக்கேஜ். மறக்கவே முடியாது, அவள் ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்கி ஷீ சென்ட் அ நைஸ் லெட்டர். அவங்க அப்பா இறந்துட்டார் நடுவில். அதான் ஏழைகள்கிட்ட இருக்கிற பியூட்டி,
தம்பி தங்கச்சி நாங்கள் தான் படிக்க வச்சுட்ருக்கோம், முதல் மாதம் சம்பளம் வந்தோடனே அண்ணன் இனிமேல் தம்பி தங்கச்சி நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்ற ரைட். ஷி ஒர்க்ஸ் இன் பெங்களூர் நவ் ரோபோட்டிக்ஸ் ஃபார்மில். இப்போ நாங்கள் போட்ட சீடுக்கான ஃப்ரூட்ஸ் இப்போ தான் வி ஸ்டார்டட் ரீப்பிங். ஸோ ஆஸ் இஸ் இன்டர்வியூஸ் ஹேப்பனிங், இந்த வருஷம் மட்டும் எங்களுக்கு காக்னிசென்ட்ல 5 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பீன் பிளேஸ்ட், ஐபிஎம், ஆக்சென்சர், கேப் ஜெமினை, ஆதித்ய பிர்லா குரூப், இது மாதிரி சம் ஆஃப் த டாப் கம்பெனிஸில் இவங்க யாருமே நாங்கள் ஃபவுண்டேஷன் சொல்லாமல் பியூர்லி ஆன் மெரிட் தேர் கோயிங் டு கெட் கெட்டிங் பிளேஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. எக்ஸலண்ட். குயிக் க்வெஸ்சன், ஆன்சிலரி க்வெஸ்சன், அப்போ இப்போ இப்போ நல்ல நிலைமைக்கு இந்த 2 வருஷமாக தான் நீங்கள் ஹெல்ப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஹவ் ஆர் தே பேயிங் இட் ஃபார்வர்ட்? யா, ஸோ குட் க்வெஸ்சன். ஸோ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறது உண்டு. ஸோ வேலை வாங்கிட்டீங்கன்னா ஹவர் டூ தே பே பேக் டு த ஃபவுண்டேஷன், அது வந்து கிரவுண்ட் ரூல் நம்பர் 1. முதல் நாள் மீட் பண்ணும் போதே அதை சொல்லிவிடுவோம், யூ டோன்ட் நீட் டு பே அ சிங்கிள் பென்னி பேக் டு தி ஃபவுண்டேஷன். முடிஞ்ச அளவுக்கு ஒன்னால் யாரையா படிக்க வைக்க முடியும்னா ஸ்டார்ட் டூயிங் இட் ஃப்ரம் டே 1. எக்கனாமிக்காக உங்களுடைய 700 குழந்தைங்களுடைய ப்ரொஃபைல் என்ன? கண்டிப்பாக அவங்களால ஒரு இதாவது இப்போ சென்னையில் வேலை செய்ய ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அர்பன் ஃபேமிலிஸில், இப்போ வீட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ வீட்டு வேலையில் அம்மா வந்து ஒரு 4 வீட்டில் வேலை செய்கிறாங்க. ஷீ வில் மேக் எனி திங் பிட்வீன் 12,000 to 15,000 rupees சேலரி ஒரு 4 வீட்டில் வேலை செஞ்சேன். பட் சென்னையில் நீங்கள் வீடு எடுத்து தங்கி படிக்கணும் அப்படின்னா, இந்த இத்தனை பேர் இப்போ நிறைய பேர் வீட்டில் நாங்கள் பார்க்கும்போது அப்பா வந்து டாஸ்மாக்ல தான் இருப்பார் அவர். ஆர் அப்போ அந்த 15,000 rupees வச்சு அந்த அம்மா குழந்தையை எப்படியாவது ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. ஸோ அனதர் திங், நாங்கள் எங்கள் ஃபவுண்டேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை மட்டும் இல்லை, வி ஆல்சோ டேக் சில்ட்ரன் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் சார் அப்படின்னு. ஆமாம், ஏன் சார்? ரொம்ப சிம்பிள் மேடம், இன்றைக்கி நம்மளுடைய ஒரு ஆவரேஜ் லோ இன்கம் ஃபேமிலியில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாவது, எப்படியாவது என் குழந்தைய ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்க வச்சுட்டா குழந்தைங்க நல்ல காலேஜ் போயிடுன்ற இதுக்காக பீப்புள் ஆர் வில்லிங் டு கோ டு மேக் எனி சாக்ரிஃபைஸ். அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு இருக்கு, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா நம்ம குழந்தை ஒன்றும் நாலேஜபிளாக இருக்குன்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. இப்போ நம்ம அதை அதை டினை பண்ணிட்டோம்னா குட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அந்த சில்ட்ரனுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுன்றதுக்காக வி ஆல்சோ டேக் சில்ட்ரன் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிற பசங்க இருக்காங்க, வசதி வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு, பட் பிகாஸ் தே கெட் ரேங்க்ஸ் அண்ட் ஆல் தி ஸ்டஃப் ஸ்கூல்ஸ் அவங்கள படிக்க வைக்கிறாங்க, ஸ்கூல் வரைக்கும் கொடுப்பாங்க, காலேஜ்க்கு என்ன பண்றது? சோ அதனாலயும் படிக்க வைக்கிறோம். இப்ப ஆர்டி வேற வந்துருச்சு பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறையத்துல. ரூரல்ல இருந்து எங்களுக்கு நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வருவாங்க. எங்களோட ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன்ல வி டோன்ட் ஆஸ்க் ஃபார் ரிலிஜியன், வி டோன்ட் ஆஸ்க் ஃபார் காஸ்ட், இது ரெண்டும் கேட்கறது கிடையாது. பட் எங்கே கேட்குறாங்க அப்படின்னா காலேஜில் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர் அப்படின்னும் போது உங்களுக்கு அங்கே மட்டும் நாங்கள் அந்த காஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷம் எனக்கு ஒரு கால் வந்துச்சு, கோயில் புரோகிதராக இருக்கேன், அவர் சொன்ன விஷயம் என்ன கஷ்டம்னா இந்த எங்கள் தட்டில் நிறைய பைசா விழாது, படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கேட்டார். அப்போ தான் சொன்ன, வி டோன்ட் ஆஸ்க், நீங்கள் எந்த ரிலிஜன் கம்யூனிட்டின்னு எனக்கு தேவை கிடையாது, ரைட், வசதி வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐ வில் டேக் யூ, அவ்வளோதான். நம்பர் 1. வாழ்ந்து கெட்ட குடும்பம் நிறையா இருக்குது, வசதியாக இருந்தாங்க, ஒரு நாள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க, அண்ட் அவங்க தான் பிக்கஸ்ட் சஃபரர்ஸ். இதில் என்னென்னா குழந்தைங்கள படிக்காமல் 2 வருஷம் வீட்டில் வச்சுருக்காங்க. இந்த வருஷம் கேகே நகர்லேருந்து ஒரு பொண்ணு 22,000 rupees அவங்களால ஃபீஸ் கட்ட முடியல ஸ்கூலில், ஸ்கூலில் செல்பேக்கில் டிசி, 2 வருஷம் அந்த பொண்ணு வீட்லேயே உட்காந்துருக்கா, 7,000 rupees சம்பாதிப்பா, வீட்டு வாடகை 5,000 rupees போகும், அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அந்த அந்த சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாதனால படிக்காமையே இருந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பிஎஃப்சி கம்யூனிட்டியாக இருக்கலாம். ஸோ எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது, எந்த கம்யூனிட்டியாக வேணால் இருந்துக்கலாம். அடுத்தது என்னங்க? அடுத்தது என்னன்றத விட நாங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா வந்து வி ஒர்க் வித் யங் சில்ட்ரன். ஒரு சிம்பிளான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், சாண்டா கிட்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வரோம். இது எப்படின்னா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலையும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலையும் ஒரு கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம், வெரி வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட். சிம்பிள், கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் அத்தாக்க ஒரு லெட்டர் எழுதணும் குழந்தைங்க, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்றத ஒரு லெட்டர் எழுதணும். பொண்ணு எழுதியிருந்தது, இதே தான் எழுதியிருந்தது, டியர் கிறிஸ்மஸ் தாத்தா, தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு ஒரு சைஸ் 4 ஹவாய் ஸ்லிப்பர் வாங்கி கொடுங்க, ஸ்கூலுக்கு போகும்போது கால் ரொம்ப சுடுது, கொப்பளம் கொப்பளமாக வருது, இதுதான் எழுதியிருந்தார் அந்த பொண்ணு. அவளுக்கு அதான் கிறிஸ்மஸ் கிஃப்டாக வேணும். அதுக்கப்புறம் படித்த ஒவ்வொரு சிட்டும், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரி, எனக்கு ஒரு பொம்மை எங்கள் அம்மாவுக்கு ஒரு சாரி, இப்படி தான் இருந்தது. அப்போ என் ஃப்ரெண்டு கிட்டே கேட்டேன், ஏன்னா இது யாரா வாங்க முடியாது நம்மளால அப்படின்னு. அப்போ தான் யோசித்தோம், இதை ஒரு செட்டில் நம்மளால் எழுதி வாங்கிட முடியும். பட் சம்திங் ஹேப்பன் அட் ஹோம், என்னோடய பையன் ஒரு ஒரு இன்சிடெண்ட் எனக்கு சொன்னால் அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. நம்ம வீட்டில் வந்து ஒரு 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 டாயோ ஏதாவது ஒன்று வந்து நம்ம யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இருக்கலே அட்டை பழசாக இருக்கிறது தான் எடுத்து கொடுத்துரும். என் பையன்கிட்ட சொன்னேன், உனக்கு வீட்டில் வேலை செய்கிற மெய்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க குழந்தைங்களுக்கு டாய் எடுத்து கொடுத்தாங்க, இருக்கலே அட்டை பழசாக 2 எடுத்து கொடுத்தான். அப்போ நான் கேட்டேன், நீ நல்லதாக ஏதாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னப்போ, அப்பா அதே டோன் ஹவு டு யூஸ் இட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு சொன்னான். 2 நாள் கழிச்சு என்னோடய ஃப்ரிட்ஜ் அவங்க வீட்டுக்கு போச்சு, வீட்டில் புது ஃப்ரிட்ஜ் வந்தது, ஃப்ரிட்ஜ் அவங்க வீட்டுக்கு போச்சு. அவனை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன்,
என்னோடய மேடோட வீட்டுக்கு உள்ளே போயிட்டு கப்ச்சும் பயங்கர சைலண்ட்டாக இருந்தான். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்க ஒரே எலக்ட்ரானிக் அப்ளையன்ஸ் அந்த ஃப்ரிட்ஜு தான். வீட்டில் பசங்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ என் கூட திருப்பி வீட்டுக்கு வரும்போது நான் சொல்கிறேன், அப்பா என்னோடய டாய்ஸ் எல்லாத்தையும் ராகுல் கொடுத்துட்றேன், அந்த பையனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா எனக்கு ஏன் புரியல. இப்போ நான் கேட்டேன், உனக்கு பிடிச்ச டாயை கொடுத்துருவியாடா அப்படின்னு, கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னா. ஃபஸ்ட் கிரிக்கெட் பேட் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தேன் அவனுக்கு, அது இப்போ சைன் பை கிரிக்கெட்டர், அது வந்து யாரையும் தொடவே விட மாட்டான். இஸ் ஐ வில் கிவ் தட் அப்படின்னா. அண்ட் ஆஸ் அ டேட் ஐ ஃபெல்ட் வெரி ப்ரவுட். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கேட்டான், இப்போ நான் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, இதே மாதிரி ஏன் என் ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டாய்ஸ் கலெக்ட் சூப்பர் சூப்பர் சூப்பர். அண்ட் தட் வாஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் டூயிங் சாண்டா கிட்ஸ். சின்ன வயசுல இருந்து அந்த கொடை குணத்தையும் நீங்க இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிருக்கீங்கிறது வந்து இட்ஸ் ரியலி யூஆர் ரியலி கேச்சிங் தெம் யங். உங்களோட பேச இன்னும் எனக்கு இது நிறைய 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 விஷயங்கள் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு பி திஸ் ஜஸ்ட் திஸ் ஒன் ஷோ, பட் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக வி பிகன் அ டயலாக் ஐ ஹோப் தட் க்ரோஸ் இன்டு அ ஹியூஜ் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்ததுக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் டாக்கிங் டு அஸ். வி ஆல்சோ ஹாவ் சம்திங் டு கிவ் யூ. எங்கள் சாண்டா நேச்சுரல்ஸ் தான், அவங்க தரப்புலேருந்து ஒரு கிஃப்ட். இன்னொரு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங் கெஸ்டோட மீண்டும் சந்திக்கலாம் சக்சஸ் சரித்திரங்கள் நிகழ்ச்சியில்.